வாய் வியாபாரி நெல்லை கண்ணன் ஒருத்தான் ஆனா உனக்கெல்லாம் வாய் வியாபாரி ஆனா அவர் பேசுறது பார்த்தா பிரதமர் அமையும்னு பேசுறது திருப்பியும் போட்டு தள்ளுங்கன்னு பேசுறது என்ன நினைச்சிட்டு இருக்காரு அந்த மாதிரி இல்லனா அதனால அவர் என்னை பத்தி சொன்னது 100% பொய் நான் நீங்க வந்து தூண்டினீங்கங்கறனால நான் ஏதாவது சமூகாயத்தை பேசிருவேன்னு நினைக்காதீங்க அந்த முட்டாள் தன்ட ஒரு நாள் ராஜா பண்ண மாட்டான் ஸ்டாப் இட் Premium architecture institutions in the world are few and far apart. Nonetheless, McGann's ambience and standards are on par with the international torchbearers of education in architecture. Studying at McGann's is an aspiring architect's dream come true. கொடியே தரதுக்கு காசு வாங்கினவன தலைவன் சொல்ற இழிந்த ஜென்மங்கள் தமிழக அரசியல்ல இருக்கு குழந்தைக்கு பேர் வைக்க காசு வாங்கினவர்கள் இருக்காங்க நெல்லை கண்ணன் மாதிரி சொற்பொழிவுக்கு காசு வாங்குற வாய் வியாபாரிகள் வாயை வாடகைக்கு விட்டு அவன் வாடகை யார் கொடுக்கறானோ அவனுக்காக என்ன வேணா உளறது அப்படிங்கிறது இந்த நெல்லை கண்ணனுக்கு பழக்கம் அவர் தொழிலது வாயை வாடகைக்கு விட்டு வயிறு கழுவுறது அந்த மாதிரி இல்லைனா அதனால அவர் என்னை பற்றி சொன்னது 100% பொய் என்பதை ஏன்னா ஐ ஹாவ் நெவர் மெட் ஹிம் இன் மதுரை ஏர்போர்ட் ரெண்டாவது நான் எவர்கிட்டையுமே என்னை ஏன் நீ வந்து ஜாதியை சொல்லி திட்டினேன் நான் கேட்குறதே கிடையாது அட இருக்கு திட்டுறான் அவ்வளவுதான் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை அதனால் வந்து நெல்லை கண்ணன் போன்ற வாய் வியாபாரிகள் நாக்கு அடக்கு இல்லைன்னா ஓன் ஸ்டைலில் அதை விட மோசமாக அடிக்கிறதுக்கு பிலோ தி பெல்ட்டு கட் ஐ எம் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் இக்யூப்டு அதனால் நிறுத்திக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தான் திருநெல்வேலி ஸ்லாங்கில் பேச தெரியும்லாம் பேசாதீங்க எனக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்லாங்கும் தெரியும் தமிழ்நாடு பூரா அவ்வளோ சுற்றுப்பயணம் பண்ணாமல் ஏதோ ராஜா பற்றி பேசினா தான் உமக்கு வியாபாரம் ஆகுதுன்னா அதுக்கு இந்த மாதிரியாக போய் சொல்லக்கூடாது ஐ நெவர் மெட் யூ இன் ஏர்போர்ட் ஐ நெவர் ஆஸ்குடி அபவுட் ஒய் ஆர் காலிங் மீ பிராமணன் புரியாதா நான் நீங்கள் வந்து தூண்டினீங்கிறதுனால நான் ஏதாவது சமுதாயத்தை பேசிடுவேன் நினைக்காதீங்க அந்த முட்டாள் தனத்தை ஒரு நாள் ராஜா பண்ண மாட்டான் எந்த சமுதாயத்தையும் ராஜா மோசமாக பேச மாட்டான் ஆனால் உனக்கெல்லாம் வாய் வியாபாரி நீ உன் புழ போடுறதுக்கு ராஜா பற்றி இழிவாக பேசணும் ஸ்டாப் இட் இந்த வாய் வியாபாரி நெல்லை கண்ணன் ஒருத்தன் இருக்கான் தயவு செஞ்சு மன்னிக்கணும் நான் மரியாதையாக பேசணும்னு தான் நினச்சேன் ஆனால் அவர் பேசுறது பார்த்தா பிரதமர் அமையவன்னு பேசுறது திருப்பியும் போட்டு தள்ளுங்கன்னு பேசுறது என்ன நினச்சின்னு இருக்காரு ஏன் இவங்களுக்கெல்லாம் ஹெச் ராஜாவை ஏசலைன்னா ஹெச் ராஜா பற்றி பேசலைன்னா தின்ன சோறு இடுப்பு கீழே இறங்காதோ என்ன நினச்சின்னு இருக்காங்க அவர் சொல்கிறாரு நான் அவரை ஏர்போர்ட்டில் பார்த்தேன்னா நான் நெல்லை கண்ணன் அவர்களை 2 தடவை பார்த்துருக்கேன் ஒன்று தேவகோட்டை கந்த சஷ்டி விழாவில் இன்னொரு தரம் பள்ளத்தூரில் இவர் மதுரை ஏர்போர்ட்டில் நான் பார்த்ததில்லை இவர் கற்பனையாக சொல்கிறார் என்னை ஏன் பிராமணன்னு சொல்கிற அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தா தானே நான் ஏன் கேட்குறேன் அட எத்தனையோ பொர்க்கீஸ் நான் பிகாரிங்கிறான் அவனுக்கு தமிழ் பேச தெரியாது நான் கேட்குற இந்த திமுகலேருந்து திகாவிலேருந்து ஈவேராவோட ஆதரவாளர் பெரியாரிஸ்ட்டு அவங்களுக்கு இந்த நெல்லை கண்ணனுக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது இவன் எல்லாருக்கும் இருக்கிற ஒரே குறிக்கோள் ஹிந்து மதத்தை அழிச்சிடணும் ஏன்னா நீங்கள் உண்மையான சைவமாக இருந்தால் நெல்லை கண்ண காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு இருக்குது இதை ஏற்றுக்காதவன் சைவனா யோசிச்சு பார்ப்போம் காசு கொடுத்தா என்ன வேணால் பேசுதா நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன் 1988 நான் பேச ஆரம்பித்தேன் சிறிய கூட்டம் பெரிய கூட்டம் 5 பேர் இருக்கிற கூட்டம் கூட பேசியிருக்கேன் ஆரம்ப காலத்தில் 10,000 கூட்டம் பேசியிருப்பேன் ஆனால் எந்த கூட்டம் பேசுறதுக்காவது ஒரு நயா பைசா ராஜா காசு வாங்கினான்னு சொல்ல சொல்லு